அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ லெசன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, யூனிட் நம்பர் 2, டாபிக் நம்பர் 1, விருந்து போற்றதும் அப்படிங்கிற தலைப்புல கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு உரைநடை பகுதி. விருந்தோம்பல் அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழர்களுடைய பண்பாடு. நம்ம வீட்டுக்கு வந்தவங்களை வரவேற்று நம்ம உணவளித்து தங்க இடமும் கொடுத்து அன்பு பாராட்டுறத விருந்தோம்பல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வந்து தமிழர்களுடைய பண்பாடு. இலக்கியங்களிலும் இந்த விருந்தை பற்றி பல்வேறு கருத்துக்கள் கூறப்பட்டிருக்கிறது. இந்த உரைநடையை பொறுத்தவரையில் நம்முடைய தமிழ் இலக்கியங்களில் விருந்தோம்பலை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து செய்யிலிருந்து நிறைய லைன்ஸ் வந்து இதுல கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுல இருந்து நம்ம க்வெஸ்சன் எதிர்பார்க்கலாம். ஏன்னா நிறைய பாடல்கள்ல இருந்து அந்த வரிகள் வந்து கொடுக்கப்பட்டு, ஸோ அது விருந்தோம்பல் பற்றி அவங்க அந்த பாடல் வரிகள்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த பாடல் வரி எந்த நூல்களிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம முழுமையாக வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இதில் என்ன கருத்துக்கள் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதாவது விருந்தினர் அப்படின்னு சொல்லி நம்ம யாரை சொல்கிறாங்கன்னா, இலக்கியத்தில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, முன்பின் அறியாத புதியவர்கள் நம் வீட்டிற்கு வந்தால் அவர்களை விருந்தினர் என்று கூறுவர். இப்போ வந்து அது மாறிடுச்சு, காலப்போக்கில் அது மாறிடுச்சு. நம்மளுக்கு தெரியாத ஒருத்தங்க நம்ம வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னாக்க அவங்கள தான் விருந்தினர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இலக்கியத்தில் அந்த மாதிரியான பொருள் தான் கொடுத்துருக்குறாங்க. முன்பின் தெரியாத ஒரு நபர் நம்ம வீட்டுக்கு வரும்போது அவர்களை வரவேற்று உணவு கொடுத்து தங்க இருக்க இடமும் கொடுத்து அன்பு செலுத்துவது விருந்தோம்பல், அதுதான் விருந்தினர் அப்படிங்கிற அந்த பொருளில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து நம்ம இப்ப அது பொருள் மாறிடுச்சு, நம்ம சொந்தக்காரங்களை தான் நம்ம விருந்தினர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நம்ம சொந்தக்காரங்களை வந்து உறவினர் என்று சொல்லணும், சரிங்களா? நம்ம கூட பிறந்தவங்க, அண்ணன் தம்பி, சித்தப்பா பெரியப்பா, இந்த மாதிரி உறவுகள் வந்து உறவினர்கள். உறவுகள் தான் உறவினர். முன்பின் தெரியாத நபர்கள் விருந்தினர் அப்படின்னு சொல்லணும். இந்த பொருள்ல தான் வந்து இலக்கியத்துல கொடுத்துருக்குறாங்க. சரி, ஓகே. இப்ப அடுத்து பாருங்க. அவர்களை முகமலர்ச்சியோடு வரவேற்று உண்ண உணவும் இருக்க இடமும் கொடுத்து அன்பு பாராட்டுவதே விருந்தோம்பல் ஆகும். இது நம்ம முன்பின் தெரியாத ஒருத்தங்களை நம்ம அன்போடு வரவேற்று அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து தங்கறதுக்கு இடமும் கொடுத்து அவங்கள்ட்ட அன்பு செலுத்துறது விருந்தோம்பல் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்றைய காலகட்டத்துல இது சாத்தியம் கிடையாது. ஏன்னா முன்பின் தெரியாத ஒரு நபர் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வரவேற்று உணவு கொடுத்து அன்பு பாராட்டுறதெல்லாம் சாத்தியம் இல்லை. காரணம் என்னன்னா, இன்னைக்கு நிறைய ஏமாத்திடுறாங்க. அவங்க வந்து முன்பின் தெரியாத ஒரு நபர் வந்து வராங்க அப்படின்னாலே அவங்க வந்து வீட்டில் திருடுறதுக்காக, திருடர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு உங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி நான் இபியிலிருந்து வரேன், இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு அந்த இபி ஆஃபீஸ்லேருந்து வரேன், நான் வந்து பார்க்கணும், செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. இந்த மாதிரியெல்லாம் ஆதார் கார்டு இது பண்ணணும், நான் வந்துட்டு கணக்கெடுக்கிறதுக்கு வர்றேன், பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேருந்து வரேன், இந்த மாதிரியெல்லாம் சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்து நகையெல்லாம் திருடிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் நடக்குது. அதனால நம்ம வந்து முன்பின் தெரியாத நபர்கள் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே விட்டு சாப்பாடெல்லாம் போட்டு அன்பு பாராட்டுறதுலாம் சாத்தியம் கிடையாது. இது இலக்கியத்தில் என்ன கருத்து சொல்லப்பட்டிருக்கோ அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சொந்தக்காரங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்கள்ட்ட அன்பு செலுத்துறதே இன்னைக்கு பெரும் போராட்டமாக இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது. தெரியாத நபர்களில் வந்து வரவேற்று சாப்பாடு கொடுக்கறது அப்படிங்கிறது சாத்தியம் கிடையாது. ஓகே. ஸோ இலக்கியத்தில் என்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒன்பே ஒன்றா பார்த்துடலாம். அது ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்கள், விருந்தே புதுமை என்று தொல்காப்பியர் கூறியுள்ளார். ஸோ இது முக்கியமான பாயிண்ட். இதை எக்ஸாம்பிள் கேட்கலாம். விருந்தே புதுமை என்று எந்த புலவர் கூறியுள்ளார் அப்படின்னு கேட்கலாம். எந்த கவிஞர் கூறியுள்ளார் அப்படின்னு கேட்கலாம். தொல்காப்பியர் இதை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறது அப்படின்னாக்க, பழைய காப்பிலாம் விருந்துக்கு உகந்தது அல்ல அப்படின்னு வச்சுங்க. ஏன்னா விருந்து அப்படின்னாலே நிறைய புதுமைகள், நிறைய புது வெரைட்டி வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விருந்துக்கு வரவங்களும் எதிர்பார்க்குறாங்க. நம்ம விருந்து கொடுக்குறவங்களும் நாமளும் அந்த மாதிரி தான் நினைக்கிறோம். நம்ம ஏதாவது புதுசாக வந்து புதிய உணவு வகைகளை நம்ம வந்து விருந்தில் பரிமாறலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். அது பழைய காஃபி எல்லாமே வந்து விருந்துக்கு உகந்தது அல்ல அப்படிங்கிறது ஒரு கோடுவேர்டு, சரிங்களா? இதுக்காக ஞாபகம் வச்சுங்க. தொல்காப்பியர் அப்படின்னாக்கா பழைய காஃபி அப்படின்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் விருந்துக்கு ஏற்றது கிடையாது அப்படின்னு வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக.
பாயிண்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கோடு வேர்டு சொல்றேன், அது மைண்டுக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாவே ஞாபகத்துக்கு வந்துடும். அடுத்து பாருங்க, முகம் வேறுபடாமல் முக மலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்று மோப்பக்குலையும் அணிச்சம் என்ற திருக்குறளில் திருவள்ளுவர் எடுத்துரைக்கிறார். ஸோ இது முக்கியமான ஒரு திருக்குறள். மோப்பக்குலையும் அணிச்சம் முகம் திரிந்து நோக்கக்குலையும் விருந்து என்று திருவள்ளுவர் கூறுகிறார். இந்த திருக்குறளினுடைய பொருள் என்னவென்றால், முகர்ந்த உடனே அணிச்ச மலர் வாடிவிடும், அதுபோல முகம் மாறுபட்டு பார்த்த உடனே விருந்தினர் வாடிவிடுவர். எப்படி வந்து முகர்ந்து பார்க்கும்போதே அணிச்ச மலர் வந்து வாடி போயிடுதோ, அதுபோல முகம் வேறுபட்டு பார்த்த உடனே விருந்தினர்கள் வாடிவிடுவர், அவங்க மனசு வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லி விருந்தோம்பல் என்ற அதிகாரத்துல திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. இது முக்கியமான ஒரு இது, இது கேட்கலாம் சரிங்களா, இந்த திருக்குறள் கேட்கலாம். மோப்பக்குலையும் அணிச்சம் முகம் தெரிந்து நோக்கக்குலையும் விருந்து அப்படிங்கிற திருக்குறள்ல திருவள்ளுவர் இதை பற்றி சொல்லியிருக்கிறாரு. விருந்தோம்பல் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு அதிகாரத்தையே திருவள்ளுவர் எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆக நம்ம வந்து வீட்டுக்கு விருந்தாளி வராங்க அப்படின்னா முகம் கோணாம அவங்கள்ட்ட பேசணும், இன்முகத்தோடு வரவேற்கணும். வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளியை பார்த்து நம்ம வந்து ஏதாவது ஒரு வார்த்தைகள், நம்ம முகம் வந்து ஒரு வித்தியாசமா இருந்தது அப்படின்னா அவங்க கொஞ்ச நேரத்துல சரி கொஞ்ச நேரம் இருக்கலன்னு வரவங்க கூட என்ன பண்ணுவாங்க, 5 நிமிஷத்துல கிளம்பி போயிடுவாங்க. ஸோ ஆக நம்ம வந்து முகம் கோணாமல் முகம் மாறுபடாமல் முக மலர்ச்சியோடு வீட்டிற்கு வந்த விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகின்றார். அடுத்தது பாருங்க, தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய். இது வந்து சிலப்பதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது, இது முக்கியமானது சரிங்களா. இந்த லைன் கொடுத்துட்டு எந்த நூலிலிருந்து இந்த வரி எடுக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்கலாம். சிலப்பதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வரியை சொன்னது யாருன்னா கண்ணகி. தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் என்று கண்ணகி வருந்துகிறாள். கண்ணகி வந்து கோவலனை பிரிஞ்சிருக்கிறாங்க. அப்படி பிரிஞ்சிருக்கக்கூடிய காலகட்டத்துல என்னால வந்து விருந்தினரை போற்ற முடியவில்லை அப்படின்னு சொல்லி நான் வருந்துகிறேன் அப்படின்னு சொல்லி கண்ணகி சொல்றாங்க. கோவலனை பிரிஞ்சிருக்கக்கூடிய சோகத்தில் இருக்கிறதுனால வீட்டுக்கு வந்த விருந்தினர்களை என்னால் போற்ற முடியவில்லை என்று கண்ணகி கூறுகின்றாள். அதான் இந்த லைன்ல சொல்றாங்க, தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் அப்படின்னாக்க, தொல்லோர் அப்படின்னா மேன்மக்கள். மேன்மக்கள் என்ன செய்வாங்க, வீட்டுக்கு வந்த விருந்தினரை போற்றி அவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுப்பார்கள். தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் மேன்மக்கள் சிறப்பிக்கும் விருந்தினரை என்னால் எதிர்கொள்ள முடியவில்லை, கோடலும் இழந்த எண்ணெய். அதாவது வீட்டிற்கு வந்த விருந்தாளிகளை என்னால் கவனிக்க இயலவில்லை அப்படிங்கறத இந்த லைனோட பொருள் சரிங்களா. மேன்மக்கள் போற்றக்கூடிய விருந்தினரை என்னால் கவனிக்க முடியவில்லை என்று கண்ணகி வருத்தப்படுகின்றாள். இந்த வரியில் அதுதான் பொருளே, அது புரிஞ்சுக்குங்க. கோடலும் அப்படின்னாக்க என்னால் கவனிக்க முடியவில்லை, நான் விருந்தாளிகளை இழந்து விட்டேன், நான் என்னுடைய கணவனை பிரிந்திருக்கக்கூடிய சோகத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால் என்னுடைய வீட்டிற்கு வருகின்ற விருந்தாளிகளை என்னால் கவனிக்க இயலவில்லை என்று சொல்லி கண்ணகி வருத்தப்படுகிறாள். அது இந்த லைன் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க அப்படின்னாக்க, அதாவது விருந்துக்கு போயிட்டு வரும்போது சிலம்பு காலிலிருந்து காணாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போயிட்டு வரும்போது சின்ன குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா காலில் இருக்கிற கொலுசு காணாமல் போயிடும், அதுக்கப்புறம் கழுத்தில் இருக்கிற செயின் காணாமல் போயிடும். இந்த மாதிரி வந்து கூட்ட நெரிச்சலில் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வர டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க வந்து மிஸ் பண்ணுறது இயல்பு தானே, அந்த மாதிரி ஒரு கோடோடு வச்சுக்கோங்க. விருந்துக்கு போயிட்டு வரும்போது சிலம்பு காணாமல் போயிடுச்சுனாலே சிலப்பதிகாரம், சிலப்பதிகாரத்தில் கண்ணகி வர்றாங்க, அதுக்கப்புறம் சிலப்பதிகாரத்தை எழுதுன தெலுங்கோவடிகள் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அடுத்து பாருங்க, கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார். இது ரொம்ப முக்கியம். அதாவது பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே என்று கம்பராமாயணம் கூறுகின்றது சரிங்களா. இப்ப இதோட பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, பொருந்து செல்வமும் கல்வியும் அப்படின்னாக்க நீங்காத செல்வமும் கல்வியும், நீங்காத செல்வமும் கல்வியும் பெற்றிருக்கக்கூடிய பெண்கள் வீட்டிற்கு வருந்தி வந்தவர்களுக்கு ஈதலும் விருந்தும் ஈகையும் விருந்தும் கொடுக்கக்கூடியவர்கள். வைகளும் அப்படின்னாக்க வைகரை துயில் எழு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன வைகளும் அப்படின்னா தினந்தோறும். நீங்காத செல்வமும் கல்வியும் பெற்ற பெண்கள் வீட்டிற்கு வருந்தி வந்தவர்களுக்கு ஈதலையும் விருந்தையும் அன்றாடம் கொடுக்கக்கூடியதை தவிர வேற என்ன இருக்க முடியும் அப்படிங்கிறதான் இந்த வரியோட பொருள்.
இதை தவிர வேற என்ன இருக்க முடியும், அன்றி அப்படின்னாக்க அன்றி விளைவன யாவையே, இதை தவிர வேற என்ன இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வரியில சொல்றாங்க. ஆக கம்பர் வந்து கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்து மிகையும் செய்வதாக அவர் வந்து இந்த வரியில சொல்லியிருக்கிறார், அவ்வளவுதான். இதை மட்டும் புரிஞ்சுக்குங்க. இதை ஞாபகம் வச்சுக்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கெல்லாம் ஸ்கூல் போகும்போது பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து அடிச்சிருவாங்க, எந்த தப்பு பண்ணாலும் அடி பின்னி எடுத்துருவாங்க சரிங்களா. கம்பு வச்சுதான் கல்வி செல்வத்தை போதிச்சாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். கம்புனா தடி. ஏன்னா அன்னைக்கு வந்து நாமெல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா டீச்சர் அப்படின்னா அவங்களுக்குள்ள அடையாளமே வந்து கையில் ஒரு கம்பு எடுத்துகிட்டு வருவாங்க, அதுதான் ஆசிரியரினுடைய அடையாளமாக இருந்தது. இன்னைக்கெல்லாம் வந்து பசங்களை திட்டக்கூட முடியாது, திட்டுனாலே பெரிய பிரச்சனை ஆயிடும் சரிங்களா. ஸோ அந்த அளவுக்கு காலம் மாறிடுச்சு. இப்போ அந்த காலத்துல அப்படி வச்சுக்கோங்க, அந்த காலத்துல கல்வி செல்வத்தை கம்பு வச்சு அடிச்சே தான் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க சரிங்களா. அந்த மாதிரி நான் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த வரி வந்த உடனே உங்களால ஈஸியா எடுக்க முடியும் சரிங்களா. அடுத்து பாருங்க, கலிங்கத்து பரணியிலும் ஜெயங்கொண்டார் விருந்தினருக்கு உணவிடுவோரின் முகமலர்ச்சியை ஓமியாக்கியுள்ளார். கலிங்கத்து பரணி எழுதுனது வந்து ஜெயங்கொண்டார், அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அவர் வந்து விருந்தினருக்கு உணவு கொடுப்பதை வந்து ஒரு ஓமியாக சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படி சொல்லியிருக்கிறாருன்னு பாருங்க, விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல. இது வந்து ஒரு கம்பாரிசன், ஓமியாக சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. இது வந்து கலிங்கத்து பரணியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வீட்டுக்கு வந்த விருந்தினரும் சாப்பாடு இல்லாத வறியவரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு போடும்போது அவங்க நல்லா சாப்பிட்றாங்க, அந்த சாப்பிடக்கூடிய அவங்களோட மன மகிழ்ச்சியை பார்த்து மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல. அப்ப அவங்க சாப்பிட்றத பார்த்துட்டு வீட்டுல விருந்து கொடுக்குறாங்கல்ல, அவங்க வந்து முகம் மலருது அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கெல்லாம் வந்து சாப்பிட்றவங்கள வீட்டுக்கு வந்து விருந்தாளிக்கு சாப்பிட்றத பார்த்துட்டு வந்து முகம் சுழிச்சிட்டு தான் இருக்கிறாங்களே தவிர முகம் மலர்றது கிடையாது. ஸோ அன்னைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷன் இருந்திருக்கு, வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிடும்போது அவங்கள பார்த்து இவங்க சந்தோஷப்படுறாங்க, மற்றவங்களுக்கு வந்து சாப்பாடு போடுறது அந்த அளவுக்கு அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்குது சரிங்களா. ஸோ அதனால தான் விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல அப்படின்னு சொல்லி இதை வந்து ஓமியாக ஜெயங்கொண்டார் அவர்கள் கலிங்கத்து பரணியில பயன்படுத்தி இருக்கின்றார். இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு கோடுவோடு சொல்கிறேன் பாருங்க, நல்ல ஈஸியான கோடுவோடு. களி கொடுத்தா கூட முகமலர்ச்சியோடு கொடுக்கணும் சரிங்களா. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு களி கொடுத்தா கூட முகமலர்ச்சியோடு கொடுக்கணும் சரிங்களா. அதுதான் இதுக்கு உள்ள கோடுவாடு. கலிங்கத்து பரணி வந்துடும், முகமலர்ச்சி வந்துடும், அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, தமிழர்கள் அமிழ்தமே கிடைத்தாலும் தாமே உண்ணாது பிறருக்கும் கொடுப்பர், அத்தகையோரால் தான் உலகம் நிலைத்திருக்கிறது என்பதை உண்டால் அம்ம இவ்வுலகம், இந்திரர் அமிழ்தம் எய்வதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இளரே என்று புறநானூற்று அடிகள் கூறுகின்றது. இந்த வரிகள் யாரு சொன்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடலுள் மாய்ந்த இளம்பெரும் வழுதி அப்படிங்கிறவர் வந்து இந்த லைன் எழுதியிருக்கிறாரு. ஸோ இதோட பொருள் வந்து பாத்துக்குங்க, அதாவது தமிழர்களுக்கு அமிழ்தமே கிடைத்தாலும், அதாவது இந்திரருடைய அமிழ்தமே கிடைத்தாலும், இந்திரர் அமிழ்தம் எய்வதாயினும் அமிழ்தமே கிடைத்தாலும் அது வந்து இனிதானது என்று தமிழர் உண்டலும் இளரே, தாம் மட்டும் உண்பவர் இல்லை அப்படிங்கிறாங்க. உண்டாலம்ம இவ்வுலகம் அப்படின்னாக்க இதனால்தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது, இதனால்தான் இந்த உலகம் நிலைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி இளம்பெரும் வழுதி புறநானூற்று பாடல்ல சொல்லியிருக்கிறாரு சரிங்களா. இந்திரர்களுக்குரிய அமிழ்தமே கிடைத்தாலும் அது இனிமையானது என்று தாம் மட்டும் உண்ணக்கூடியவர் இல்லை, இதனால்தான் இந்த உலகம் நிலைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி இளம்பெரு வழுதி சொல்றாங்க. இதுதான் இந்த வரியோட பொருள் சரிங்களா, அது பாத்துக்குங்க. ஸோ இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னாக்க, இதுல புறம் புறான்னு வச்சுக்கோங்களேன், புறாக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கூட்டமாக தான் வந்து சாப்பிடும், புறாக்கள்லாம் அமிழ்தமே கிடைச்சாலும் அது வந்து எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து சாப்பிடும் அப்படின்னு வச்சுக்கோங்க. தனியா உண்ணாது, தனியா சாப்பிடாது புறாக்கள்லாம், அதுக்கு அமிழ்தமே கிடைத்தாலுமே தனியா சாப்பிடாது, மற்ற புறாக்கள் எல்லாம் சேர்த்துட்டு வந்து கூட்டமாக தான் உட்காந்து சாப்பிடும் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, நடு இரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் நல்லியல்பு குடும்பத் தலைவிக்கு உண்டு. அதாவது இரவு நேரத்தில் வந்தா கூட அவங்கள முகமலர்ச்சியோடு வரவேற்று அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய அந்த இயல்பு அந்த குணம் குடும்பத் தலைவிக்கு உண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை வந்து நற்றியினில சொல்லியிருக்கிறாங்க.
அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்று நற்றினை குறிப்பிடுகிறது. அதாவது அல்லில் ஆனா அல்லில் ஆயினும் அப்படின்னாக்க இரவே ஆனாலும் விருந்தினர் வந்தால் மகிழ்ச்சியாக அவர்களை வரவேற்று அவர்களுக்கு உணவு அளிப்பார்கள் என்று நற்றினை கூறுகிறது. அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் அப்படின்னா மகிழ்ச்சி கொள்வர். விருந்துவரின்னா விருந்தினர் வந்தால், நடு இரவு ஆயினாலும் விருந்தினர் வந்தால் மகிழ்ச்சியோடு அவர்களை வரவேற்று உணவு கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லி நற்றினை சொல்லுது. ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னாக்க அள்ளி அள்ளி கொடுக்கறது நல்ல பழக்கம்னு வச்சுக்கோங்க, நல்ல குணம்னு வச்சுக்கோங்களா. அள்ளி நான் வச்சுக்கோங்க, அள்ளி அள்ளி கொடுக்கறது நல்ல குணம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படின்னாக்கா அள்ளிலாயினும் விருந்து வரி நோக்கும் அப்படின்னா நற்றினை. ஓகே, அடுத்தது பாருங்க. பண்டை தமிழர்கள் வீட்டிற்கு வந்த விருந்தினர் திரும்பி செல்லும் போது அவர்களை பிரிய மனமின்றி வருந்தினர். மேலும் வழியனுப்பும் பொழுது அவர்கள் செல்லவிருக்கிற 4 குதிரைகள் பூட்டப்பட்ட தேர் வரை 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினர். ஸோ இன்றைக்கும் வந்து நம்ம இந்த வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம இதை பின்பற்றிகிட்டு இருக்கிறோம். நமக்கு வந்து நம்மளோட உறவினர்கள், உற்றார்கள், விருந்தினர்கள் வந்தாங்க அப்படின்னாக்கா வீட்டிலேருந்து அவங்க கிளம்பி போகும்போது அவங்க கார்ல ஏறி போகும் வரைக்கும் நம்ம போயிட்டு சரி நம்ம வந்து பாயில சொல்லிட்டு வரோம் இல்லைங்களா. ஸோ அதுதான், அது மாதிரி இந்த வழக்கம் வந்து பண்டைய காலத்துல இருந்திருக்கு. வீட்டுக்கு வந்த விருந்தினர்களை அவர்கள் வீட்டு விட்டு போகும்போது அவங்கள பிரிய மனமின்றி வருத்தப்பட்டு, இப்போ நம்ம வந்து நம்ம ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா இருங்க ஏன் போறீங்க இன்னொரு நாள் இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி சும்மாவது சொல்றோம் இல்லைங்களா. உண்மையிலுமே மனசுக்குள்ள நம்ம அப்படி வந்து இருக்கணும்னு நினைக்கிறதுல, இருந்தாலும் சும்மா ஒரு பேச்சுக்காக சொல்றது இருந்துட்டு போங்க, ஏன் போறீங்க, காலையில போங்க, நைட்லாம் தங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வீட்டுக்கு வந்த விருந்தாளிகள் செல்லும் போது மன வருத்தத்தோடு இருந்திருக்கிறாங்க. அப்போது வழி அனுப்பும் போது 4 குதிரைகள் பூட்டப்பட்ட தேர் வரை 7 அடிகள் நடந்து சென்று அனுப்பி வைத்தனர் அப்படின்னு சொல்லி பொருணராற்றுப்படை சொல்லுது. சரிங்களா, காலின் 7 அடி பின் சென்று அப்படின்னு சொல்லி பொருணராற்றுப்படை சொல்லுது. ஸோ இது வந்து ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப வந்து கார்ல இப்ப வந்து வீட்டுல இருந்து கிளம்புறாங்க, பைக்ல போறாங்க, வீட்டுக்கு வந்துட்டு ஒருத்தர் நம்ம விருந்தாளி போகும்போது நம்ம என்ன சொல்றோம், பொறுமையா பார்த்து போங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த பொருணராற்றுப்படை அதுதான். சரிங்களா, பொறுமையா பார்த்து போங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் இதுக்குள்ள கோடுபாடு. நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளி போகும்போது அவங்க பின்னாடியே போய் பொறுமையா பார்த்து போங்க அப்படின்னு நம்ம சொல்றது இதோட கோடுபாடு. ஞாபகத்துல வச்சு இது ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க இதெல்லாம் ஏன்னா நிறைய பாடல் வரிகள் வர்றதுனால இந்த மாதிரி நீங்க கோடுவோடு வச்சீங்கன்னா மட்டும்தான் உங்களால வந்து கரெக்டா ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, அடுத்தது பாருங்க. தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த திணையை உரலில் இட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தாள் தலைவி. அதாவது வீட்டுல வந்து அரிசி இல்ல, வீட்டுக்கு வந்து விருந்தாளி வந்துட்டாங்க, வீட்டுல வந்து அரிசி இல்ல. ஸோ என்ன பண்றது, விதைக்காக வச்சிருந்த திணையை எடுத்து குத்தி அதுல சமைச்சு விருந்தினருக்கு உணவு அளித்தாள் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இலக்கியம் சொல்லுது. இதனை வந்து எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. குரல் உணங்கு விதை திணை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இழல் என்று புறநானூறு கூறுகின்றது. சரிங்களா, இதோட பொருள் என்னன்னு புரிஞ்சுக்குங்க. குரல் உணங்கு அப்படின்னாக்க காய்ந்த கதிரோடு இருக்கக்கூடிய விதை, காய்ந்த கதிரோடு இருக்கக்கூடிய திணை. ஸோ அந்த நம்ம விதைக்காக வந்து வாசல்ல போட்டு நம்ம காய வச்சுட்டு இருப்போம் இல்லைங்களா, அது மாதிரி குரல் உணங்கு விதை திணை அப்படின்னாக்க காய்ந்த கதிரோடு இருக்கக்கூடிய விதைக்காக பயன்படுத்தக்கூடிய திணையை எடுத்து உரல்வாய் பெய்து, அப்பெல்லாம் வந்து உரல், இப்பெல்லாம் வந்து கிரைண்டர் மிக்சி அது இதுன்னு இருக்கு, அப்பெல்லாம் வந்து உரல்ல வச்சு குத்தி அதை தான் வந்து சமைப்பாங்க. அரிசியை வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அந்த காலத்துல எல்லாம் குத்தி தான் இது பண்ணியிருக்காங்க, கம்பு வந்து குத்தி தான் வந்து சமைச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இழல் அப்படின்னு சொல்லி புறநானூறு சொல்லுது. சரிங்களா, புறநானூறு வந்து இதை வந்து காட்சிப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்ப வீட்டுல இல்லாத போது கூட விதைக்காக வச்சிருந்த திணையை கூட எடுத்து விருந்தினருக்கு படைச்சாங்க, அவங்களுக்கு சாப்பாடு போட்டாங்க அப்படின்னு சொல்லி புறநானூறு சொல்லுது. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பாருங்க, அதாவது நம்மளோட வாசல்ல வந்து திணை கதிரை வந்து காய வச்சிருக்கிறோம், புறாக்கள்லாம் வந்து சாப்பிடுது அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, புறாக்கள்லாம் வந்து சாப்பிட்றதுக்காக வந்திருக்கு அப்படி வச்சுக்கோங்க. புறநானூறுக்கு பொருள்ல ஒரு கோடுபாடு. அடுத்து பாருங்க. நேற்று வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் இரும்பினால் செய்த தன் பழைய வாழை பணையும் வைத்தான் தலைவன். இப்ப நேற்று வந்து ஒரு விருந்தாளி வந்தாங்க, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு சாப்பாடு போடுறதுக்கு வீட்டுல காசு இல்லை, அதனால என்ன செஞ்சிருக்கிறாரு, இரும்பினால் செய்யப்பட்ட பழைய வாள்,
சரிங்களா, வாள் எடுத்துட்டு போய் பந்தயத்துல வச்சு அதுல கொஞ்சம் காசு வந்தது, அதை வச்சு விருந்தினருக்கு சாப்பாடு போட்டாரு தலைவன். மறுபடியும் இன்னைக்கும் விருந்தாளி வந்துட்டாங்க. இன்றும் விருந்தினர் வந்ததால் தன் கருங்கோட்டு சீரியாளை பணையும் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. சரிங்களா, இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். முத நாள் வந்தாங்க, அன்னைக்கு இரும்பினால் செய்யப்பட்ட பழைய வாளை எடுத்துட்டு போய் பணையும் வைத்து அதுல காசு கிடைச்ச காசை வச்சு விருந்து போட்டாரு. இன்னைக்கு வந்து என்ன பண்ணிட்டாரு, இன்னைக்கு விருந்தாளி வந்துட்டாங்க, இன்னைக்கு வீட்டுல காசு இல்ல, அதனால கருங்கோட்டு சீரி யாழை, யாழ் அப்படிங்கிற அந்த ஒரு இசைக்கருவியை வந்து எடுத்துட்டு போய் பணையும் வைத்து விருந்து அளித்தான் என்று புறநானூறு கூறுகின்றது. ஸோ அதை வந்து எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க, அந்த வரி பாருங்க. நெருணை வந்த விருந்திற்கு மற்று தன் இரும்புடை பழவாள் வைத்தனன் இன்று இக்கருங்கோட்டு சீரியாள் பணையம். நெருணை அப்படின்னா நேற்று, நெருணை அப்படின்னா நேற்று, நேற்று வந்த விருந்தாளிக்கு தன்னுடைய இரும்பினால் செய்யப்பட்ட பழமையான வாளை பணையம் வைத்தான். திரும்பவும் இன்றும் விருந்தாளி வந்ததால் கருங்கோட்டு சீரியாளை பணையம் வைத்தான். கருங்கோட்டு சீரி சிறப்பாக இருக்கக்கூடிய யாழ், அதை பணையம் வைத்து விருந்தளித்தான் என்று புறநானூறு கூறுகின்றது. சரிங்களா, இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல வந்து பாருங்க, நம்ம ஏற்கனவே இந்த புறாவுக்கு வந்து கோடோடு வச்சோம் இல்லைங்களா. இந்த புறாவுக்கு வந்து என்ன கோடோடு வச்சோம், முதல்ல வந்து பாத்தீங்கன்னா புறாவுக்கு வந்து அமிழ்தமே கிடைச்சா கூட அதெல்லாம் எல்லாம் சேர்ந்துதான் சாப்பிடும், தனியா சாப்பிடாது. இப்போ எப்படி பழைய பண்டைய கால தமிழர்கள் வந்து அமிழ்தமே கிடைச்சாலும் தனியா சாப்பிட மாட்டாங்க, எல்லாம் சேர்ந்துதான் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது அந்த வரி. அதுக்கு கோடுவோடு வந்து புறநானூறுல இருந்து எடுத்திருக்கிறதுனால அதுக்கு என்ன கோடுவோடு வச்சோம், அமிழ்தமே கிடைச்சாலும் புறாக்கள்லாம் கூட்டமா வந்து சாப்பிடும் அப்படின்னு வச்சோம். அடுத்தது இன்னொரு புறநானூறு வரிக்கு என்ன வச்சோம், வீட்டுல வாசல்ல காய வச்சிட்டு இருக்கிறோம், திணை காய வச்சிட்டு இருக்கிறோம், அது புறாக்கள்லாம் வந்து கொத்தி கொத்தி தின்னுட்டு இருக்குது அப்படிங்கறது கோடுவோடு வச்சோம். அடுத்தது என்ன கோடுவோடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த புறாக்களை வந்து விரட்டுறதுக்கு இரும்பினால் செய்யப்பட்ட வாள்லாம் தேவையில்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. சின்ன குச்சியே போதும், புறாக்களை விரட்டுறதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய வாள் எடுத்துட்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. புறாக்களை விரட்டுறதுக்கு இவ்வளவு பெரிய வாள்லாம் தேவையில்லை, சின்ன குச்சி வச்சே விரட்டிடலாம்ல அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டீங்கன்னா இந்த லைன் வந்து உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். புறநானூறு எங்கெல்லாம் வருது அங்கெல்லாம் புறான் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இந்த எங்க வந்தாலும் சரி, புறநானூறு வரும்போது புறான் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா ஞாபகத்துக்கு வந்துடும். அதை வச்சு நீங்க கோடோடு செட் பண்ணிக்கிட்டே வந்துருங்க. இப்போ நம்ம வந்து ரெண்டு மூணு கோடோடு வைக்கும்போது அதை மூணையும் சேர்த்து லிங்க் பண்ணி அதை வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒன்று வந்து அமிழ்தமே கிடைச்சாலும் புறாக்கள் கூட்டமாக சாப்பிடும், இன்னொன்று வந்து வாசலில் காய வச்சிருக்கக்கூடிய திணையை சாப்பிட்றதுக்கு புறாக்கள்லாம் வந்திருக்குது, அதுக்கப்புறம் அந்த புறாக்களை விரட்டுறதுக்கு வந்து பெரிய வாளெல்லாம் பயன்படுத்த தேவையில்லை, சின்ன குச்சியே போதும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அடுத்து பாருங்க, இளையான்குடி மாறநாயனாரின் வீட்டுக்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க அவரிடம் தானியம் இல்லை. எனவே அன்று விதைத்து விட்டு வந்த நெல்லை அரித்து பின் சமைத்து விருந்து படைத்த திறம் பெரிய புராணத்தில் கூறப்பட்டிருக்கிறது. பெரிய புராணத்தை எழுதியவர் சேக்கிழார். சிவனடியாரை பற்றி, சிவனை பற்றி பாடக்கூடிய பாடல்கள்லாம் பெரிய புராணத்துல வரும் சரிங்களா. சிவன் இல்லை, அதனால பெரிய புராணம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சேக்கிழார் எழுதிய பெரிய புராணம் சிவனை பற்றிய ஒரு புராணம் சரிங்களா. சிவன் வந்து பெரிய கடவுள் இல்லையா, எல்லாத்துக்கும் வந்து ஏன்னா அவர் வந்து அழிக்கும் கடவுள், அதனால பெரிய கடவுள் அவரு, அது வந்து பெரிய புராணத்துல சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அதை ஞாபகத்துக்காக. இப்ப அந்த பெரிய புராணத்துல ஒரு விஷயம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, இளையான்குடி மாறநாயனார் அவரோட வீட்டுக்கு சிவனடியார் வந்து வந்திருக்கிறாரு. அன்னைக்குன்னு பார்த்து அவங்க வீட்டுல வந்து தானியம் இல்லை, சமைக்கிறதுக்கு அரிசி இல்லை, தானியம் இல்லை. அதனால என்ன செஞ்சிருக்கிறாரு, அன்னைக்குதான் போய் வயல்ல விதைச்சிட்டு வந்திருக்கிறாரு, நெல் விதைச்சிட்டு வந்திருக்கிறாரு. நெல் நாத்து விடுவாங்க தெரியுங்களா, நாத்து விட்டு நெல் வந்து விதைச்சிட்டு வருவாங்க. அப்படி வந்து அன்னைக்கு விதைத்து விட்டு வந்த நெல்லை மீண்டும் அரித்து வந்து அந்த நெல்லை எல்லாத்தையுமே அரிச்சிட்டு வந்து, ஏன்னா அது வந்து நாத்துல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி இருக்கும், அந்த தண்ணிக்குள்ளதான் கொண்டு போய் விதை நெல்லை வந்து விதைச்சு விட்டு வருவாங்க. அதனாலதான் அரித்து அப்படின்னு சொல்றாங்க. அரித்துன்னா என்ன, தண்ணீர்ல இருந்து அப்படியே வந்து அந்த நெல் மணிகளை வந்து அந்த நீர்ல இருந்து அரித்து வந்து அதை வந்து மறுபடியும் வந்து அதெல்லாம் அந்த நெல்ல இருந்து அரிசி எடுத்து அந்த சமைச்சு அதுக்கப்புறம் விருந்து படைச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் சரிங்களா, இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இலக்கியத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கரியும் பிறவும் கொடுத்தனர். நெய்தல் அப்படின்னா என்னது, கடலும் கடலும் சார்ந்த பகுதியும், அதை வச்சு நீங்க இதை எடுத்துடலாம், மீன் குழம்பு எடுத்துடலாம் சரிங்களா. நெய்தல் அப்படின்னாலே கடலும் கடல் சார்ந்த பகுதியும்.
நெய்தல் நிலத்துல இருக்கிறவங்க அவங்களுக்கு என்னதான் ஈஸியா கிடைக்கும், மீன் கறி தான் கிடைக்கும், அதனால மீன் குழம்பு வச்சிருக்கிறாங்க அவ்வளவுதான். இது வந்து சிறுபான்மையினர் படை அதுல இருந்து சொல்லியிருக்காங்க. சின்ன மீன் வச்சுக்கோங்க, சின்ன மீன் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். ஃபிஷ் ஃபிங்கர் அந்த மாதிரி ஏதாவது ஞாபகத்துல வச்சுக்கோங்க, சின்ன மீன் அப்படின்னு சொல்லிட்டு சிறுபான்மையினர் படை அதுக்காக. ஓகே, அடுத்தது பாருங்க. இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருக்கிறது பிரியங்களின் நீல்சரடு. இது வந்து ஒரு புதுக்கவிதை, அம்சப்பிரியா அவர்கள் வந்து சொன்ன ஒரு புதுக்கவிதை, சரிங்களா? அப்ப நம்ம வீட்டுல வந்து விருந்தாளி வந்திருப்பாங்க, அவங்களுக்கு சாப்பாடு வைப்போம், அவங்க இலையை மடிக்கிறப்ப என்ன சொல்லுவோம், இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வருவோம். அவங்க வந்து இலைய மூடுறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் நாலு டைம் சேர்த்து கேட்கறது, இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்களேன், ஏன் சாப்பிடும், அதுக்குள்ள ஏன் வந்து இலையை மடக்குனீங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. அவர்கள் எல்லாம் மடக்குனதுக்கு அப்புறம் வந்து நாம் சொல்லிட்டு இருப்போம் இல்லைங்களா. அது போல இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க மறுக்க வேணாம் வேணான்னு சொல்ல சொல்ல பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் கூடுதலாக, சரி வேணாம் வேணாம்னு சொல்லும் போது நம்ம மறுசாப்பாடு வைக்கும்போது கொஞ்சம் சேர்த்து வச்சிருவோம் இல்லைங்களா. அது வந்து நம்மளோட அன்பு, அன்பினால என்ன செய்வோம், வேணாம் வேணான்னு சொல்லும்போது மறுசாப்பாடு வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஒரு கரண்டி வேணான்னு சொல்லுவாங்க, பாதி பாதி போது போதும் போதும்னு சொல்லுவாங்க, ஆனா என்ன பண்ணுவோம், ஒரு கரண்டி ஃபுல்லா வந்து வச்சுட்டு வந்துருவோம், சாப்பிடுங்க அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு சேர்த்து வச்சுட்டு வந்துருவோம், சரிங்களா. அப்படி பரிமாறப்பட்ட இட்லியில் நீண்டு கொண்டிருக்கிறது பிரியங்களின் நீல் சரடு, நம்மளோட உறவுகள் நீடிக்குது அப்படின்னு சொல்லி அம்சப்பிரியா சொல்றாங்க. ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னாக்கா, இதை எப்படி நீங்க கோடோடு வச்சுக்கிறீங்க, இப்ப வந்து விருந்து சாப்பிட்டு இருக்கிறப்ப வேணாம் வேணாம்னு சொல்லும் என்ன சொல்லுவோம், காசுலாம் கொடுக்க வேணாம் சாப்பிடுங்க, சும்மா ஃப்ரீயா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. அதுதான் அம்சப்பிரியா, ஃப்ரீயா தானே சாப்பிட்றாங்க விருந்து அப்படிங்கறத வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, மறுபடி சாப்பாடு மறு சாப்பாடு மறுக்க மறுக்குனா மறு சாப்பாடுன்னு வச்சுக்கோங்க, மறு சாப்பாடு வைக்கும்போது என்ன சொல்லுவாங்க, வேணாம் வேணான்னு சொல்லுவாங்க, அட சும்மா சாப்பிடுங்க காசா கொடுக்குறீங்க, நீங்க காசுல கொடுக்க வேண்டியதுல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம், ஃப்ரீயா தானே ஃப்ரீயா சாப்பிடுங்க சும்மா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி கலோக்கியில கோடோடு வச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஈஸியாவே ஞாபகத்துக்கு வந்துடும். அடுத்தது பாருங்க, இல்லத்தில் பலரும் நுழையும் அளவிற்கு பெரிய வாயிலை இரவில் மூடுவதற்கு முன்னர் உணவு உண்ண வேண்டியவர்கள் யாரேனும் உள்ளீர்களா என்று கேட்கும் வழக்கம் இருந்தது. அதாவது பழைய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய வீடுகள் மாளிகைகள் அதுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய வாயில் கதவுகள் வந்து பெரிய கதவுகளால் வந்து வச்சுக்கிருந்துருக்குறாங்க. அந்த மாதிரி அந்த கதவுகளை மூடும்போது இன்னும் யாராவது சாப்பிடாம யாராவது வெளியில் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பண்டைய காலத்தில் வீட்டுக்கு வீடு திண்ணை இருக்கும், அதுக்கப்புறம் வாசல் இருக்கும், சரிங்களா, அதுக்கப்புறம் முற்றம் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கெல்லாம் எதுவுமே கிடையாது, கம்ப்ளீட்டாக லாக் பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா. இன்னைக்கு வந்து வாசலும் கிடையாது, திண்ணையும் கிடையாது, எதுவுமே கிடையாது, வந்து வீடு ஏன்னா வீடு கட்டுறதுக்கு இடம் இல்லை. ஸோ அதனால வீடு வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு நிறைய வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டு அந்த ஃபுல்லாகவே ஒரு சந்து கூட கேப் கூட இருக்காது, அடுத்தது வீதி தான், சரிங்களா. அந்த கேட் ஓப்பன் பண்ணால் அடுத்தது வீதி, வேற எங்கேயுமே அங்கே கொஞ்சம் கூட இடம் கிடையாது, சின்ன கிடையாது, வாசல் கிடையாது, எதுவுமே கிடையாது, சரிங்களா. அந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க, ஏன்னா திருடர்கள் வந்து நீங்கள் கேட்டு உயரமாச்சு அந்த கேட்டு மேலே ஏறி குதிச்சிடறானுங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பண்ணிடுறாங்க, கம்ப்ளீட்டாக லாக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி டிசைனில் இன்னைக்கு வீடு கட்டுறாங்க. சிட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே சந்தே இருக்காது, ஃபுல்லாக க்ளோஸ், சரிங்களா, ஒரு சந்து கூட இருக்காது, ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி தான் உள்ள லாக் பண்ணிட்டு தான் தூங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் அந்த மாதிரி இருந்திருக்கு, அந்த காலத்தில் திருடர்கள்லாம் கிடையாது, திருடர்கள் பயம் கிடையாது, அன்னைக்கு வந்து வெளியிலேயே வந்து தூங்கிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு வந்து கதவை பூட்டிட்டு தான் தூங்குறாங்க, சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு. இப்போ பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ என்று குறுந்தொகை கூறுகின்றது. ஸோ இது வந்து பாருங்க, இதுல என்ன பொருள் அப்படின்னு பாத்துக்குங்க. ஸோ இதுல பலர்புகு வாயில், அது அப்படின்னாக்க பெரிய வாயில், பல பேர் நுழையக்கூடிய பெரிய வாயில் இரவில் மூடுவதற்கு முன்பாக பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ, யாராவது இன்னும் உணவு உண்ணாமல் இருக்கின்றீர்களோ, யாரேனும் உள்ள வரவேண்டியவர்கள் இருக்கின்றீர்களோ, கடவுணர் அப்படின்னா கேட்பர் வினவுவர், இன்னும் வரக்கூடியவர்கள் யாரேனும் உள்ளீரா என்று கேட்ட பிறகு அந்த கதவுகளை அடைப்பர் அப்படின்னு சொல்லி குறுந்தொகை சொல்கிறது. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, இதுக்கு ஒரு கோடோடு சொல்கிறோம் பாருங்க. இப்போ கல்யாண வீடு, சரிங்களா, கல்யாண வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரிசப்ஷன் வச்சுருப்பாங்க, சாப்பாடு ரெடி ஆனவுடனே எல்லாம் கூட்டம் கூட்டமாக போவாங்க. ஸோ அப்போ வந்து டைனிங் ஹாலில் வந்து அவ்வளோ பேருமே சாப்பிட முடியாது, ஏன்னா ஒரு 500-1000 பேர் வந்திருப்பாங்க கல்யாணத்துக்கு வந்திருப்பாங்க, வந்து மணமக்களை வாழ்த்துவாங்க,
தாலி கட்டினோடனே வாழ்த்திட்டு எல்லாம் குபு குபுன்னு வந்து எல்லாம் கூட்டமா வந்து பெருந்திரளா வந்து அந்த டைனிங் ஹாலுக்குள்ள பூதுவாங்க சரிங்களா. அதுதான் பலர்புகு வாயில் அடைப்ப அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அந்த மாதிரி பல பேர் செல்லக்கூடிய வாயில் அதை வந்து என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் அந்த எல்லாருமே உக்காந்ததுக்கு பிறகு பந்தியில உக்காந்ததுக்கு அப்புறம் அந்த கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருவாங்க சரிங்களா. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல என்னன்னா குறுந்தொகை அப்படின்னா, குறுந்தொகைனா அவங்க கொடுக்கக்கூடிய மொய்ப்பணம் சரிங்களா. 200 ரூபா மொய் வச்சுட்டு 500 ரூபாய்க்கு சாப்பிட்றது சரிங்களா அப்படின்னு வச்சுக்கோங்க. குறுந்தொகை குறைவான தொகை கொடுத்துட்டு பல பேர் போகக்கூடிய வாயில் வழியே உள்ளே சென்று சாப்பிட்டு வர்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து கோடுபாடு அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா நீங்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டீங்கன்னா பிராக்டிக்கலா கோடுபாடு வந்து வச்சீங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. இது ஈஸியா இருக்கும் பாருங்க. பல பேர் செல்லக்கூடிய வாயிலில் குறிய தொகை குறுந்தொகை மெய் மொய் வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான். அடுத்தது பாருங்க, மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று கொன்றை வேந்தனில் ஔவையார் பாடியுள்ளார். இது பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண், மருந்தே இருந்தாலும் சரி அதை வந்து விருந்தினர்களோடு பங்கிட்டு உண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமானது, இது கேட்கலாம் சரிங்களா. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று கூறியவர் கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு அருமையான ஒரு பாடல் வரி, மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று கொன்றை வேந்தனில் ஔவையார் அவர்கள் பாடியிருக்கின்றார். ஔவையாருடைய இன்னொரு பாடலும் கொடுத்திருக்கிறாங்க, இது முக்கியமானது. இது பாருங்க, வரகரிசி சோறும் வழுது உணங்காய் வாட்டும் முறமுறவெனவே புளித்த மோரும் திறமுடனே புல்வேலூர் பூதன் புரிந்து விருந்து இட்டான் ஈது எல்லா உலகும் பெறும் என்று கூறியிருக்கின்றார். ஸோ இதோட பொருள் என்னன்னு பாருங்க. வரகரிசி, வரகு தெரியும் உங்களுக்கு, வரகு சாமை திணை இதெல்லாம் வந்து சிறுதானியங்கள் சரிங்களா. வரகு அரிசி சோறும், வரகு அரிசியால் செய்யப்பட்ட சோறும், வழுதுணங்காய் அப்படின்னா வழுதுணங்காய் வாட்டும் அப்படின்னா கத்தரிக்காய் எண்ணெயில் வாட்டி எடுக்கப்பட்ட கத்தரிக்காய் அப்படின்னு அர்த்தம். வழுது உணங்காய் அப்படின்னாக்கா எண்ணெயில் வாட்டி எடுக்கப்பட்ட கத்தரிக்காய். கத்தரிக்காய் வந்து எண்ணெயில போட்டு வதக்கி வந்து நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்துவோம் இல்லைங்களா, அதுதான் வழுது உணங்காய் அப்படின்னாக்க எண்ணெயில் வாட்டி வதக்கிய கத்தரிக்காய் என்று பொருள்படும். ஆக வரகு அரிசி சோறும் எண்ணெயில் வாட்டி எடுத்த அந்த கத்தரிக்காயும் முறமுறவென புளித்த மோரும், மோர் வந்து புளிச்ச மோர் அப்படி ஊத்தும் போது அப்படியே நொர நிறைய வரும் இல்லைங்களா, அதுதான் முறமுறவென புளித்த மோரும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மோர் கொடுக்குறாங்க. திறமுடனே புல்வேலூர் பூதன், இந்த புல்வேலூர் பூதன் அப்படிங்கிற அந்த அவங்களோட வீட்டுக்கு ஔவையார் போயிருக்கிறாங்க. அவங்களோட வீட்டுலதான் இந்த மாதிரி விருந்து படைக்கிறாங்க. இதை சாப்பிட்டுட்டு தான் ஔவையார் வந்து இந்த மாதிரி எழுதுறாங்க. இந்த மாதிரி திறமுடனே மிக அருமையாக விருந்து படைக்கப்பட்டது, புல்வேலூர் பூதனால் இந்த விருந்து கொடுக்கப்பட்டது, புரிந்து விருந்து இட்டான் ஈது எல்லா உலகம் பெறும் அப்படின்னாக்க இப்படிப்பட்டு விருந்து கொடுத்ததற்கு இந்த உலகத்தை கொடுத்தாலும் தகும் அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து எவ்வளவு அருமையா சொல்றாங்க பாருங்க. இந்த மாதிரி விருந்து கொடுத்ததற்கு, வரகரிசி சோறும் வழுது உணங்காய் வாட்டும் முறமுறவெனவே புளித்த மோரும் கொடுத்த இந்த விருந்துக்கு, புல்வேலூர் பூதன் கொடுத்த இந்த விருந்துக்கு இந்த உலகத்தை கொடுத்தால் கூட ஈடாகாது, இந்த உலகத்தை கொடுத்தால் கூட அதுக்கு தகும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சொல்றாங்க. அதுக்கு பரிசா வந்து இந்த உலகத்தையே கொடுக்கலாம், அந்த அளவுக்கு அருமையா விருந்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ஔவையார் சொல்றாங்க. இந்த பாடல் வந்து பாத்துக்குங்க சரிங்களா. அடுத்தது பாருங்க. ஸோ இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இலக்கியங்களிலிருந்து பாடல் வரிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த பாடல் வரிகள் எல்லாத்தையுமே நீங்க கண்டிப்பா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். கண்டிப்பா இதுல இருந்து ஏதாவது கேள்விகள் எதிர்பார்க்கலாம். இதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் சும்மா ஒரு பாத்துக்குங்க, ரொம்ப ஒரு உரைநடையா தான் கொடுத்துருக்குறாங்க. சங்க காலத்திலிருந்தே அரசராயினும் வரியோராயினும் விருந்தினர்களை போற்றினர். இப்ப வந்து சங்க காலத்திலிருந்து பண்டைய காலத்துல வந்து அது அரசராக இருந்தாலும் சரி ஏழ்மையான மக்களாக இருந்தாலும் சரி வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளை முகம் கோணாமல் முக மலர்ச்சியோடு வரவேற்று உணவு கொடுத்து அவங்களுக்கு அன்பு செலுத்தி அவங்களை வந்து வழி அனுப்பி வச்சாங்க அப்படிங்கிறது நம்ம பண்டைய கால இலக்கிய வரலாற்றில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அடுத்தது காலப்போக்கில் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நாயக்கர் மராட்டியர்கள் இவர்கள்லாம் வந்து தமிழ்நாட்டை ஆண்ட போது இந்த பழக்க வழக்கங்கள் மாற ஆரம்பிச்சது. அப்ப விருந்தினர்களை யாரும் கண்டுக்காம வந்து அவங்கவுங்க ரொம்ப வந்து சுயநலத்தோடு இருக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இதனால வந்து வெளியூர்களுக்கு போகக்கூடியவர்களுக்கு அவங்க தங்குவதற்கு இடம் இல்லாமல் இருந்தது. இதனால சத்திரங்கள் கட்டி வச்சாங்க சரிங்களா. இன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல நம்ம பார்ப்போம் சரிங்களா. அப்ப அந்த வழிபோக்கர்கள் செல்லுவதற்கு தங்குவதற்கு போற வழியில வந்து பாத்தீங்கன்னா சத்திரங்கள் கட்டி வச்சிருப்பாங்க. அங்க போய் அவங்க தங்கிட்டு அவங்க சாப்பிட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மாறிச்சு.
சங்க காலத்துல வந்து அந்த சத்திரங்கள்லாம் கிடையாது, எல்லாமே யாரு தெரியாத ஒருத்தங்க வந்தா வீட்டுக்கு வர வச்சு விருந்து போட்டு தங்க வச்சு அனுப்பி வச்சிருந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கம் நம்மளுடைய தமிழர் பண்பாட்டில் இருந்திருக்கின்றது. காலப்போக்கில் அது மாறியது, சத்திரங்களாக மாறிச்சு. அதுக்கப்புறம் இப்ப வந்து அதுவும் கிடையாது சரிங்களா, வழியில் யாராவது தெரியாதவங்கள்ட்ட பேசுறதே கிடையாது இன்னைக்கெல்லாம் சரிங்களா. வீட்டுக்கு யாராவது தெரியாத வந்தாங்கன்னா அவங்க யாரும் அப்படிலாம் யாரும் இல்லை. ஈவன் வந்து அவங்க யாராவது பக்கத்து வீட்டில் வந்து கேட்டு வந்தா கூட, பக்கத்து வீட்டில் இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறாங்களா முனுசாமி தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டால் கூட, எனக்குலாம் தெரியாதுப்பா நீ போப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு வந்து காலப்போக்கில் எல்லாமே மாறிடுச்சு. அந்த விருந்து அளிக்கக்கூடிய அந்த பழக்க வழக்கங்கள் மாறிடுச்சு. படிப்படியாக உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் ஆகியோரை விருந்தினர்களாக போற்றும் நிலைக்கு மாறினர். இப்போ தற்காலத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், விருந்தினர் அப்படின்னா நம்மளோட உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் இவங்க தான் விருந்தினர்களாக நம்ம வந்து இப்போ நினச்சிட்டு இருக்கிறோம் சரிங்களா. அந்த மாதிரி நிலைமை மாறிடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பழைய காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் கல்யாணம் அப்படின்னாக்க, ஸோ நம்ம சின்ன குழந்தைங்களாம் இருக்கும்போதிலிருந்தே நம்ம வந்து அந்த இது மாதிரியான விஷயங்கள் நம்மளோட பண்பாடு ஒரு சில பண்பாடுகள் இருந்தது, அதுவே இப்போ மாறி இருக்குது. இப்போ நம்மளாம் சின்ன குழந்தைய இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் அப்படின்னாக்க அந்த ஊரில் இருக்கிறவங்க ஒரு வீட்டில் ஒரு விசேஷம் அப்படின்னாக்க எல்லாருமே வீட்டில் வந்து அதில் எல்லா வேலைகளையும் அவங்க செய்வாங்க. அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களாம் வந்து சமைக்கிறது அன்னைக்கெல்லாம் சமையலுக்கெல்லாம் ஆள்லாம் போட மாட்டாங்க. எந்த ஒரு வீட்டு விசேஷம்னாலும் அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க அவங்களே வந்து எல்லா வேலையும் செய்வாங்க. ஸோ வீட்டில் வந்து அந்த மற்ற ஏற்பாடுகள் பண்ணுறது, வாழைமரம் கட்டுறது, தோரணங்கள் கட்டுறது, பந்தல் போடுறது, இது போன்ற விஷயங்கள் எல்லாமே வந்து யார் செய்வாங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க தான் வந்து செய்வாங்க சரிங்களா. விருந்தினர் அப்படிங்கிறது வந்து வெளியிலிருந்து வரவங்க சரிங்களா, வெளியிலிருந்து வரவங்க தான் வந்து விருந்தினர்கள். அங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாமே அவங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க சரிங்களா. ஆனா இன்னைக்கு நிலைமை வந்து முழுசா மாறிடுச்சு. கல்யாணம்லாம் யாருமே வீட்டில் வைக்கிறது கிடையாது, வீட்டில் எந்த ஒரு விசேஷம்னாலும் மண்டபத்துக்கு போயிடுறாங்க சரிங்களா. அப்ப பக்கத்து வீட்டுக்காரங்களே என்ன பண்றாங்க, வந்து சாப்பிட்டோன்னே கிளம்பி போயிடுறாங்க. இன்னைக்கு யாருமே இந்த மாதிரியான அந்த பழைய நடைமுறை நம்மளோட பண்பாடு நம்மளோட கலாச்சாரம் எல்லாமே மாறுபட்டுருச்சு சரிங்களா. இன்னைக்கு வந்து நம்மளோட சொந்தக்காரங்க உள்ளூர்காரங்க சரிங்களா, உள்ளூர்காரங்க என்ன செய்வாங்க, ஏதாவது ஒரு ஒரு வீட்டில் வந்து சுபகாரியமோ அல்லது வந்து வேற ஏதாவது ஒரு டெத்தோ இந்த மாதிரியான விசேஷ காலங்களில் வீட்டுக்காரங்க வந்து எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க. வீட்டுக்காரங்க வந்து இப்போ வந்து ஏதாவது ஒரு டெத்து அல்லது ஏதாவது ஒரு கல்யாணம் காட்சி இந்த மாதிரி எந்த ஒரு விசேஷம் நடந்தாலுமே வீட்டுக்காரங்க வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. உள்ளூர்காரங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தான் எல்லா வேலையும் கவனிச்சுக்குவாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நிலைமை மாறிடுச்சு. ஏன்னா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களே முகூர்த்த டைமுக்கு தான் வர்றாங்க, ஏன்னா எல்லாமே வெளியூரில் செட்டில் ஆகிருக்கிறாங்க, யார் என்னன்னு தெரியறதில்ல. நம்ம ஊரில் இருக்கிறவங்கள முழுசாக வந்து நம்மளுக்கு அறிமுகம் இல்லாமல் போயிடுச்சு, வெளியூருக்கு போயிடுறாங்க. இப்போ உள்ளூரில் இருக்கிறவங்களே வந்து அந்த ஏற்பாடுகள்லாம் எதுவுமே பண்ணுறது கிடையாது, வீட்டுக்காரங்க தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சரிங்களா. அதுக்கு எல்லாத்துக்குமே ஆள் போட்டாச்சு சரிங்களா, பந்தி வழங்குறதுக்கு ஆள், சமையலுக்கு ஆள் சரிங்களா, எல்லாத்துக்குமே பந்தல் போடுறதுக்கு ஆள், வாழைமரம் கட்டுறதுக்கு ஆள், அது எல்லா ஏற்பாடுக்குமே ஒவ்வொரு காசு கொடுத்து அவங்கவுங்கள வந்து நம்ம செய்ய வைக்கிற மாதிரி இன்னைக்கு கலாச்சாரம் பண்பாடு எல்லாமே மாறி இருக்கு சரிங்களா. ஸோ காலப்போக்கில் எல்லாமே வந்து அந்த ட்ரெடிஷன் பழைய ட்ரெடிஷன் எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். புதியதாக வருவோர் இரவில் தங்குவதற்கு வீட்டின் முன்புறம் திண்ணையும் அதில் தலை வைத்து தூங்க திண்டும் அமைத்தனர். இப்போ வந்து பண்டைய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி திண்ணை இருக்கும், அதுக்கப்புறம் தான் வாசல் இருக்கும். இன்னைக்கெல்லாம் எதுவுமே கிடையாது, ஃபுல்லாக நான் ஆல்ரெடி நான் இதை சொல்லிட்டேன், ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி வீடு சுவர் வச்சு கம்பி கேட் எல்லாம் போட்டு ஒரு சின்ன சந்து கூட இருக்காது சரிங்களா. அந்த சந்து இருந்தா கூட அதுல திருட ஏறி உள்ள குதிச்சிருவான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஜன்னல் கதவு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிட்டு தான் இன்னைக்கு தூங்குறாங்க. அந்த அளவுக்கு நிலைமை மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்க, இன்று வீட்டுக்கு திண்ணையும் கிடையாது, அறிமுகம் இல்லாத நபர்களை விருந்தினர்களாக ஏற்பதும் இல்லை. அறிமுகம் இல்லாதவங்கள நம்ம யாரும் வீட்டுக்கு உள்ள அனுமதிக்கிறதும் கிடையாது, வெளியிலேயே அப்படி அனுப்பி விட்டுறோம். அடுத்து பாருங்க, இன்னொரு முக்கியமான விஷயம், தலைவாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது நம்மளுடைய மரபு சரிங்களா. தலைவாழையில போட்டு சாப்பாடு வைப்பாங்க, இன்னைக்கும் அது வழக்கத்துல இருக்குது. நம்ம வந்து விருந்து கொடுக்கும்போது தலைவாழையில போட்டுதான் வந்து விருந்து வைப்பாங்க. வீட்டுல ஏதாவது நம்மளுக்கு நல்ல காரியம் நடக்குது அப்படின்னாக்கா, வீட்டுல வந்து சுபகாரியங்கள் நடக்குது, வீட்டுல விசேஷம் நடக்குது அப்படின்னாக்கா, வளைகாப்பு, காதுகுத்து, கல்யாணம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா தலைவாழையில தான் விருந்து வைப்பாங்க. சாப்பாடு வைக்கிறது எல்லாமே தலைவாழையில வைப்பாங்க. சோ அது வந்து நம்மளுடைய மரபு. ஸோ இதில் முக்கியமான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த வாழை இலை அப்படிங்கிறது வந்து ஒரு மகத்துவம் சரிங்களா. வாழை மரம் மட்டுமே நம்மளை வாழ வைக்கிறது, மற்ற மரங்களுக்கு அந்த பேர் கிடையாது. வாழை மரத்துக்கு மட்டும்தான் வந்து வாழ வைக்கிறது அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரி ஒரு பேர் இருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழை மரத்தினுடைய அதனோட மகத்துவம் அளப்பரியது சரிங்களா. ஸோ அது வந்து அதனோட மருத்துவ குணம் ரொம்ப அதிகம்.
வாழை மரத்தில் இருக்கக்கூடிய இலை வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துகிறோம், வாழைப்பூ வந்து நம்ம பொரியல் செய்கிறோம், வாழைப்பழம் வந்து நம்ம சாப்பிட்றோம், வாழை தண்டில் பொரியல் செய்கிறோம், அந்த வாழை மரத்தில் இருக்கக்கூடிய நீர் சரிங்களா, அது வந்து சிறுநீரகத்தில் கல் வந்தது அப்படின்னாக்கா அந்த வாழைப்பட்ட நீரை வந்து நம்ம குடித்தோம் அப்படின்னாக்கா சரியாயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு வாழை மரம் முழுவதுமாக நம்மளுக்கு பயனளிக்கக்கூடியது சரிங்களா. வாழை இலையில ஏன் சாப்பிடணும், நம்மளோட பண்டைய காலத்திலிருந்து தமிழர்கள் அதை ஏன் ஒரு மரபாக வச்சிருந்தாங்க அப்படின்னாக்கா, அந்த வாழை இலையில வந்து சூடா வந்து நம்ம சாப்பாடு வைக்கும் போது பாலிஃபெனல் அப்படிங்கிற அந்த வாழை இலையில இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் சாப்பாட்டுல கலந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப வந்து மருத்துவ குணமுடையதாக இருக்கிறதாக அறிவியல் சொல்லுது சரிங்களா. ஸோ அதனாலதான் அந்த அறிவியலை வந்து அவங்களே முன்னோர்கள் வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க பாருங்க. வாழை இலையில சாப்பிட்டோம்னாக்க நல்லா ஜீர்ணாகுது, உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமானது. நீங்க வந்து வெளியில எல்லாம் கடைக்கெல்லாம் போனீங்கன்னா பாலித்தீன் பேப்பர்ல சாப்பிடாதீங்க. ஸோ அந்த மாதிரி பாலித்தீன் போட்டு யாராவது வந்து சாப்பாடு கொடுக்குறாங்கன்னா தயவு செய்து சாப்பிடாதீங்க, அதுல தான் கேன்சர் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த பாலித்தீன் பேப்பர் உருகி அதுல இருக்கக்கூடிய கெமிக்கல் வந்து ரசாயனம் வந்து சாப்பாட்டுல கலந்து அதை சூடோட பாலித்தீன்ல வாங்கிட்டு வர்றது, அல்லது அந்த பாலித்தீன் பேப்பர்ல சூடோட நம்ம வந்து சாப்பிட்றது, இது எல்லாத்தையும் தவிர்த்துருங்க. வாழை இலையில சாப்பிடுங்க. கடையில வந்து ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வரும்போது வாழை இலையில கட்டி கொடுக்க சொல்லுங்க, பாலித்தீன் பேப்பர்ல கட்டி கொடுக்க சொல்லாதீங்க. வாழை இலைக்கு அந்த அளவுக்கு ஒரு மருத்துவ குணம் இருக்குது. அது மட்டும் இல்லாம நமக்கு வீட்டுக்கு முன்னாடி வந்து வாழை மரம் வைக்கணும்னு சொல்லுவாங்க சரிங்களா. அது வந்து நம்மளுக்கு வந்து சுற்றுச்சூழல்ல வந்து நம்மளுக்கு குளிர்ச்சியை தருகிறது, குளிர்ச்சியான காற்று வந்து வீட்டுக்கு கிடைக்கிறதுக்கு உதவி செய்யுது. அதனால உங்க வீட்டுக்கு வந்து முன்னாடி வந்து இடம் இருந்தது அப்படின்னா வாழை மரம் வைங்க சரிங்களா. அது ரொம்ப நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாம சுபகாரியங்களுக்கு வாழை மரத்தை கொண்டு போய் வைப்பாங்க. கல்யாணத்துல வந்து வாழை மரம் கட்டுவாங்க. ஸோ இது மாதிரியான காரணங்களுக்கு வாழை மரம் கட்டுவாங்க. என்ன அப்படின்னாக்க வாழை மரத்துல ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாத்தையும் தான் இழுத்துக்கும், வாழை இலைகள் இழுத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா. அது இல்லாம விசமுறிக்கக்கூடிய தன்மை வந்து வாழை இலைக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால வீட்டுக்கு முன்னாடி வாழை மரங்கள் இருக்கிறது அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனை வந்து வாழை மரங்கள் இழுத்து கொள்ளும் அப்படிங்கிறது நமக்கு வந்து சொல்றாங்க. ஸோ ஆக அதனாலதான் வந்து அந்த காலத்துல இருந்தே வந்து எந்த ஒரு சுபகாரியங்களுக்கும் முன்னாடி வாழை மரத்துல வந்து தோரணம் கட்டி வாழை இலையோட அந்த வாழைத்தார் இருக்கிற மாதிரி வாழை மரத்தை வந்து வச்சு வந்து பந்தல் போட்டிருப்பாங்க சரிங்களா. அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தையும் இதுல சொல்றாங்க. இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் விருந்து போடும்போது வாழை இலை போடும்போது அந்த கட் பண்ண பகுதி ரொம்ப அகலமான விரிந்த பகுதியை வந்து வலதுபுறம் வந்து வைக்க சொல்லுவாங்க சரிங்களா. நம்மளோட சாப்பாட்டு கை இருக்கிற இடத்துல அந்த தலைவாழை இலையோட விரிந்த பகுதியும் குறுகலான பகுதி வந்து இடது கை பக்கமும் வைக்க சொல்லுவாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த வலது கை பக்கத்துல வந்து அந்த விரிந்த பகுதியில தான் வந்து பொரியல் அந்த கூட்டு இதெல்லாமே வந்து கீரை காய்கறி கூட்டு இதெல்லாமே வந்து சாப்பாட்டு கை பக்கத்துல ரைட் ஹேண்ட் சைடு வைக்கிறதுனாலதான் அந்த அகலமான பகுதி வந்து ரைட் சைடும், லெஃப்ட் சைடுல வந்து இடது கை பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா உப்பு ஊறுகாய் சின்ன சின்னது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து லெஃப்ட் சைடு வைக்கிறதுனால அது குறுகலான பகுதி வந்து லெஃப்ட் சைடும் வாழை இலைய சாப்பிடும் போது போட்டிருக்காங்க சரிங்களா. பெரியவங்களா சொல்லுவாங்க அந்த கட் பண்ண பக்கம் வந்து சாப்பாட்டு கை பக்கம் போடுப்பா இலைய அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சின்னவங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் தெரியாது இலைய வந்து எப்படி வேணாலும் போடக்கூடாது, நம்ம வந்து அந்த பெரிய பகுதி வந்து ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் வந்து குறுகலான பகுதியை போடுறது வழக்கமா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து சாப்பாட்டு கை பக்கம் வந்து அகலமா இருந்தாதான் சாப்பாடு அந்த பொரியல் இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு அவங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு வசதியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட பார்த்து பார்த்து நம்மளுடைய தமிழர்கள் இதை ஒரு மரபாக ஒரு பண்பாடாக ஒரு கலாச்சாரமாக நம்மளுக்கு ஊட்டி வளர்த்துருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அடுத்தது வந்து பாருங்க இன்னொரு முக்கியமான விஷயம். அமெரிக்காவின் மினசோட்டா தமிழ்ச் சங்கம் வாழை இலை விருந்து விழாவை கொண்டாடுகிறது. அது ரொம்ப முக்கியமான விஷயம், இது நோட் பண்ணிக்கங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மினசோட்டா தமிழ்ச் சங்கம் வாழை இலை விருந்து விழாவை கொண்டாடுறாங்க. இப்போ பாருங்க நம்ம வந்து நம்மளோட கலாச்சாரம் நம்மளுடைய பண்பாடு நம்மளாம் மறந்துட்டோம். இன்னைக்கு வாழை இலை போடுறது கிடையாது, எல்லாம் வந்து பாக்கு மட்டை தட்டு வாங்கிட்டு வர வேண்டியது அல்லது பிளாஸ்டிக் தட்டு வாங்க வேண்டியது, சாப்பிட்டுட்டு எல்லாம் அங்கங்கே தூக்கி போட்டு போக வேண்டியது இல்லைங்களா. ஒரு வீட்டில் ஒரு ஏதாவது ஒரு விசேஷம் நடக்குதுன்னாக்க பிளாஸ்டிக் டம்ளரு பிளாஸ்டிக் தட்டு டீ சாப்பிட்றதுக்கு பிளாஸ்டிக் கப்பு இத்தனையும் பிளாஸ்டிக் சரிங்களா. அது பத்தாக்குறைக்கு மினரல் வாட்டர் வர சரிங்களா. இத்தனை பிளாஸ்டிக் ஒரு 500 பேர் 1000 பேர் சாப்பிட்டாங்க அப்படின்னாக்கா அங்கே பெரிய ஒரு மலை போல அந்த பிளாஸ்டிக் குவிஞ்சு கிடக்கும். அது வந்து பல ஆண்டுகள் ஆகும் மக்குவதற்கு. இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு விசேஷ காலங்களில் இப்படி பண்ணுறோம். ஸோ இது வந்து நம்மளோட அந்த மண் வளத்தை வந்து வெகுவாக பாதிக்கும். இதுவே வந்து வாழை இலையில் சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா ஆடு மாடுகள் சாப்பிடும், அல்லது மண்ணோடு மண்ணை அதை மக்கி போய் மண்ணுக்கு உரமாகும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி பண்பாட்டை நம்ம வந்து பின்பற்ற வேண்டும் சரிங்களா. அடுத்தது பாருங்க,
ஸோ இவங்க வந்து இந்த அமெரிக்காவில் வாழையிலை விருந்து விழா அப்படிங்கிறது கொண்டாடுறாங்க. ஸோ இதில் வந்து தமிழர்களுடைய பாரம்பரிய உணவான முருங்கைக்காய் சாம்பார், மோர் குழம்பு, வேப்பம்பூ ரசம், வெண்டைக்காய் கூட்டு, தினை பாயாசம், அப்பளம் இவற்றை வந்து இந்த விருந்தில் வந்து பரிமாறுறாங்க. முருங்கைக்காய், மோர் குழம்பு, வேப்பம்பூ ரசம், வெண்டைக்காய் கூட்டு, தினை பாயாசம், அப்பளம் இதெல்லாமே நம்ம வந்து விருந்தப்ப நம்ம இது எல்லா விஷயங்களுமே நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. மோர் வைப்போம், முருங்கைக்காய் வைப்போம், முருங்கைக்காய் சாம்பார் பொதுவாக வந்து விருந்தினாலே முருங்கைக்காய் சாம்பார் கண்டிப்பாக வந்து செய்வாங்க. ரசம் வைப்பாங்க, கூட்டு வைப்பாங்க, பாயாசம், அப்பளம் இது எல்லாமே நம்மளும் வந்து இந்த விருந்தப்ப தமிழர்கள் பின்பற்றக்கூடிய மரபாக இது கருதப்படுகிறது சரிங்களா. இது வந்து பார்த்துக்கிங்க, இந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ ஜஸ்ட் ஒரு குயிக் ரிவிஷன் பண்ணிடலாம் என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது பாருங்க. முன்பின் தெரியாதவர்கள் விருந்தினர், அவர்களிடம் அன்பு பாராட்டுவது விருந்தோம்பல், விருந்தே புதுமை என்பது தொல்காப்பியம் சொல்வது, தொல்காப்பியர் கூறுகின்றார். மோப்பக்குழையும் அணிச்சம் முகம் தெரிந்து நோக்கக்குழையும் விருந்து என்று திருவள்ளுவர் கூறுகின்றார். அடுத்தது தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் எழுந்த என்ன என்று கண்ணகி கூறுகின்றாள். அதாவது கோவலனை பிரிந்த பிறகு என்னால் விருந்து விருந்தினரை போற்ற முடியவில்லை என்று கண்ணகி வருந்துகிறாள். அது வந்து இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்துல சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பாருங்க, பொருந்தும் செல்வம் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவை யாவையே என்று கம்பராமாயணம் கூறுகின்றது. அதாவது கல்வி செல்வம் உடைய பெண்கள் ஈதலும் விருந்தும் கொடுப்பதில் வல்லவர்கள் என்று கம்பராமாயணம் கூறுகின்றது. அது பாத்துங்க. அடுத்தது கலிங்கத்துப்புரணியில் ஜெயங்குண்டார் என்ன சொல்றாரு அப்படின்னா, விருந்தினர்களும் வறியவரும் நெருங்கி உண்ணும் போது மேன்மேலும் முகமலர்வர் அப்படின்னு சொல்றாரு. அது வந்து ஒரு ஓமையாக கூறியிருக்கிறார். அது பாத்துக்குங்க. அதுக்கடுத்தது பாருங்க, அமிழ்தமே கிடைத்தாலும் அதை பகிர்ந்து உண்ணுவோம் என்று வந்து தமிழர்கள் வந்து அந்த பண்பாட்டை பின்பற்றி இருக்கின்றார்கள். இது வந்து புறநானூற்றுல இளம்பெரும்பழுதி அவர்கள் கூறுகின்றார். அல்லில் ஆயினும் விருந்து வரி நுவக்கும், நடு இரவாக இருந்தாலும் வீட்டிற்கு விருந்தினர் வந்தால் அவர்களை வரவேற்பது குடும்ப தலைவனுடைய பங்கு என்று நற்றினை கூறுகின்றது. வீட்டிற்கு வந்த விருந்தாளிகளை 7 அடி சென்று அவர்களை வழி அனுப்பி வைப்பது ஒரு வழக்கமாக இருந்தது. இது பொருளாற்றுப்படி சொல்லுது. அடுத்தது பாருங்க, குரல் உணங்கு விதைத்தினை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இழல். அதாவது விதைக்காக வைக்கப்பட்டிருந்த தினியை எடுத்து விருந்தினருக்கு உணவு படைத்தார்கள் என்று புறநானூறு கூறுகின்றது. அதே மாதிரி பாருங்க, நெருணை வந்த விருந்திற்கு மற்றதன் இரும்புடை பழவால் வைத்தனன் இன்று இக்கருங்கோட்டு சீரியால் பணையம். அதாவது நேற்று வந்தவங்களுக்கு வாளை வந்து பணையமாக வைத்து விருந்தளித்தான், இன்று வந்தவர்களுக்கு யாழை வந்து பணையமாக வைத்து விருந்து படைத்தான் என்று புறநானூறு கூறுகின்றது. அதே மாதிரி வீட்டிற்கு வந்தபோது தானியம் இல்லாததால் விதைத்து விட்டு வந்த நெல்லை அரித்து விருந்து படைத்தார் இளையான்குடி மாறன்னாயனார் அப்படின்னு சொல்லி பெரிய புராணம் சொல்லுது. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெய்தல் நிலத்தவர்கள் மீன் குழம்பும் கறியும் கொடுத்தனர் என்று சிறுபான்மையினர் படை கூறுகின்றது. அது பார்த்துக்குங்க. இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக பரிமாறப்பட்ட அந்த இட்லியில் உறவு நீடிக்கிறது என்று அம்சுப்ரியா அவர்கள் புதுக்கவிதையில் கூறுகின்றார். அடுத்தது வந்து பாருங்க, பலர்புகு வாயிலில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ என்று குறுந்தகை கூறுகின்றது. பல பேர் வரக்கூடிய வாயிலை அடைப்பதற்கு முன்பாக யாரேனும் இன்னும் உணவு உண்ண வேண்டியவர்கள் இருக்கின்றீர்களா என்று கேட்டு கதவை அடைக்கும் வழக்கம் தமிழ் இலக்கியத்தில் போற்றப்படுகிறது. அடுத்ததாக, மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று ஔவையார் கூறுகின்றார். வரகரிசியும் வரகரிசி சோறும் வழுது உணங்காய் வாட்டும் முறமுறவென புளித்த மோரும். இது வந்து ஔவையார் வந்து வேலூர் பூதனை பற்றி அவர் விருந்தளித்த அந்த விருந்தை பற்றி பெருமையாக ஔவையார் அவர்கள் கூறுகின்றார். ஆக இந்த விருந்தினரை போற்றக்கூடிய பழக்கம் சங்க காலத்தில் இருந்து இருந்திருக்கின்றது. காலப்போக்கில் நாயக்கர் மராட்டியர் வந்தபோது சத்திரங்கள் அதிகமாயது. தற்போது உறவினர்கள் மட்டுமே நம் விருந்தினர்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை மாறிவிட்டது. பண்டைய காலத்தில் திண்ணையும் அதை தலை வைக்க திண்டும் அமைத்தனர். தற்போது திண்ணையும் கிடையாது, திண்டும் கிடையாது, விருந்தினரும் கிடையாது, உறவினர்கள் மட்டுமே நம்ம விருந்தினர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். தளவாழ இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது நம்மளுடைய மரபு. அமெரிக்காவினுடைய மினசோட்டா தமிழ் சங்கம் வாழையிலே விருந்து வைக்கின்றது. ஸோ இவ்வளோதான் பாயிண்ட்ஸ் சரிங்களா. இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை தவிர வேறு எதுவும் இந்த பாடத்திலிருந்து குவஸ்டின் கேட்க முடியாது. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.